தமிழ் தண்டல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவை பொறுத்தளவுல குக் வித் கோமாளி புகழ் பவித்ராவை பத்தி தான் பார்க்க போறோம். ரம்யா பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி பவித்ரா வாங்கி கட்டிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரத்துக்கான குக் வித் கோமாளி ஷோ செலிபிரேஷன் ரவுண்ட் தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த செலிபிரேஷன் ரவுண்ட்ல ரம்யா பாண்டியனும் புகழும் ஜோடியா இருந்தாங்க. இதை பார்த்த ரசிகர்கள் சில பேர் உங்களோட ஜோடியை பாக்குறதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலும், நிறைய பேர் வந்து ரம்யா பாண்டியன் கூட பேரை பண்ணாதீங்க புகழ், அது மட்டும் இல்லாம பவித்ரா தான் உங்களுக்கு கரெக்டான ஜோடி, ரம்யா பாண்டியன் கூட ஜோடி சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி புகழுக்கு கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவித்ராவுக்கு என்ன கமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகழ் கூட ரம்யா பாண்டியனை பாக்குறதுக்கு எங்களுக்கு பிடிக்கவே இல்ல, உங்க ஜோடி தான் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு பவித்ரா என்ன ரிப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் மேல எதுக்காக இந்த அளவு கோவத்தை காட்டுறீங்க? ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை வச்சு அவங்களோட குணத்தை உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது, இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ரிப்ளை கொடுத்தவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மணி நேரம் நிகழ்ச்சியை வச்சு எதையுமே முடிவு பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது குக் வித் கோமாளி ஷோவுமே ஒரு மணி நேரம் தான் நாங்க பாக்குறோம். அந்த ஷோவை பார்க்கும்போது நீங்க எல்லாருமே ரொம்பவே நல்லவங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், அதுவும் தவறு தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரம்யா பாண்டியன் வந்து போட்டோ ஷூட் எடுத்து தான் ஃபேமஸ் ஆனாங்க, அவங்களோட வழியை தான் நீங்களும் பின்பற்றிக்கிட்டு இருக்கீங்க. சமீபத்துல கூட நீங்க சாரி எல்லாம் கிழிச்சு ஒரு போட்டோ ஷூட் பண்ணிருந்தீங்க, அதை வச்சே தெரியுது உங்களுக்கு தமிழ் கலாச்சாரத்து மேல எந்த அளவு ஈடுபாடு இருக்கு அப்படிங்கறதெல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்களும் ரம்யா பாண்டியனும் ஒண்ணுதான், தெரியாம புகழுக்கு சரியான ஜோடி நீங்க தான் சொல்லிட்டோம், மன்னிச்சிருங்க, நீங்களுமே புகழுக்கு சரியான ஜோடி இல்ல அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணிருக்காங்க. பவித்ராவை பொறுத்தளவுல சும்மாவே அந்த போட்டோ ஷூட்டை வச்சு எல்லாருமே கழுவி ஊத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில ரம்யா பாண்டியனுக்கு சப்போர்ட் பண்ணி மறுபடியும் வாங்கி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களை பொறுத்தளவுல ரம்யா பாண்டியன் பவித்ரா இவங்க ரெண்டு பேரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.